அன்பறிவு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2023 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஸ்ரீ கந்தசுவாமி நாயுடு காலேஜ் ஃபார் உமன். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இங்கே எய்டட் ப்ரோக்ராம் தென் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பட் அந்த செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன்ஸ் மென் அண்ட் கேர்ள் யாருமே எல்லாமே அப்ளை பண்ணலாம் மென் அண்ட் உமன். பட் இங்கே ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து 9 to 2, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 2:50 to 6:50 எனக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, பாஸ்போர்ட்டிங்ஸ் இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 rupees வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 2 rupees தான். இங்கே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. தென் அது ஒரு பாஸ்போர்ட்டிங்ஸ் பாருங்கள், அது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எய்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம் ஜென்ரல், பி எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஜென்ரல், தென் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ வந்து அவைலபிளாக இருக்குது. தென் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு. தென் நீங்கள் பாஸ்போர்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு யார் அப்ளை பண்ணலாம் இது மாதிரி. இந்த ஷிஃப்ட் 1 உங்களுக்கு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம் 1060 rupees தான் உங்களுக்கு ஆகும். இதுவே உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வந்து வருது. எய்டட் ப்ரோக்ராம்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து 1060 rupees தான் உங்களுக்கு வருது. நீங்கள் அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அப்ளை கிளிக்கியாங்கிறது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட்ஸ் நீங்கள் கோத்து பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் குவாலிஃபைட் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா உங்களோட மெயில் ஐடி தென் மொபைல் நம்பர் மூலிமா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் உங்கள் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 MB உங்கள் இருக்கணும், உங்கள் ஃபோட்டோ மார்க்ஸஸ் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலிமா தான் நீங்கள் வந்து பேமெண்ட் இது எல்லாமே மெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 19 வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதுதான் மே 19 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 எது நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் 1 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஸ் நம்பர் இல்லைன்னா உங்களோட ரீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து நீங்கள் இது பண்ண வேண்டியதான். சரிங்களா, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் ஆகும். இது வந்து பிரிண்ட்டு தான் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள். பட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட்டாக ஃபுல் முடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் அது பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை ஆன்லைன் நீங்கள் வெக்கேஷனல் குரூப்பா நீங்கள் ஜென்ரல் குரூப்பா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் நேமு வித் இனிஷியலோட தென் அதுக்கப்புறம் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அது மூலம் நீங்கள் லாகின் பண்ணுவோம், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக நீங்கள் பேமெண்ட்டு இது ஒவ்வொரு கோர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கந்தசாமி நாயுடு காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னா மே 19 சொல்லியிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராமும் அவைலபிளாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமும் அவைலபிளாக இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் அட்மிஷன் டீடெயில்ஸ் தகவல் வேணும்னா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வழியில் வேறு தகவல் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.